ஹாய் ஹலோ படிஸ் வெல்கம் பேக் டு ஜூபி டாக்ஸ் யூடியூப் சேனல். வாட் எவர் த ஜாப் யூஆர் டூயிங், அது உங்கள் ஹாபியாக இருந்தால் அப்படியே அது உங்கள் ஜாபாக நீங்கள் கெரியராகவும் மாற்றிருந்தாலும் எனி ஜாப் அட் எனி டைம் யூ வில் கெட் சம் ஸ்ட்ரெஸ். அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணம் என்னவா வேணா இருக்கலாம், லேக் ஆஃப் சப்போர்ட், ப்ராப்பரான சேலரி இல்லாமல் படித்தது ஒன்று, பார்க்குற வேலை ஒன்றுன்னு லிஸ்ட் எடுத்தோன்னா எங்கெங்கயோ போயிட்டு இருக்கும். வேலை செய்யும் போது உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் வருதுன்னா அது அந்த வேலையினால கிடையாது, அந்த வேலையை நம்ம ப்ராப்பராக மேனேஜ் பண்ணதுனால அதை மட்டும்தான் நமக்கு என்ன வரும், ஸ்ட்ரெஸ் வரும். ஸ்ட்ரெஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோனாலே ஏகப்பட்ட பேருக்கு ஏகப்பட்ட காரணத்தினால ஸ்ட்ரெஸ் வரும். அதில் 80% மேலே எதனால வருதுன்னா ஒர்க்னால மட்டும்தான் வருது. தட் இஸ் பிகாஸ் ஆஃப் தி புவர் ஒர்க் மேனேஜ்மெண்ட். ஸோ லீவ் இட். ஸோ ஸ்ட்ரெஸ் வந்துச்சுன்னா என்னென்னலாம் ஆகும்னா, இன்சோமேனியா, சரியான தூக்கம் இல்லாமல், ஞாபகம் மறதி, ஷார்ட் டெம்பர், உடனே பட்டுன்னு என்ன பண்ணுறது, கோவம் வர்றது, தே டோன்ட் நோ வாட் ஆர் தே டூயிங் ரியலி. இந்த மாதிரி என்ன ஆகிட்டுருக்கு, லிஸ்ட்டு பெருசாக போயிட்டு இருக்கு. ஸோ வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல் வித் திஸ் ஒர்க் ஸ்ட்ரெஸ். இந்த ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு 6 டிப்ஸ் கொடுக்குறேன். தயவு செஞ்சு இந்த டிப்ஸ் என்ன பண்ணுங்கள், உங்கள் டே டு டே லைஃப்பில் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டிப் என்னன்னா, ட்ராக் யுவர் ஸ்ட்ரெஸ்ஸஸ். உங்களை எது ஸ்ட்ரெஸ் பண்ணுதுங்கிறத முதல்ல நீங்கள் என்ன பண்ணிடுங்க, கண்டுபிடிச்சிருங்க. ரொம்ப சிம்பிள். யாரோ ஒருத்தர் உங்களுக்கு சரியாக சப்போர்ட் பண்ணலைன்னு உங்களுக்கு உடனே என்ன வரும், கோவம் வரும். அந்த கோவம் உங்களை எங்கே கூட்டிகிட்டு போகும், ஸ்ட்ரெஸ்ஸுக்கு கூட்டிகிட்டு போகும். இந்த மாதிரி என்னை எதெல்லாம் ஸ்ட்ரெஸ் பண்ணுதுன்னு நான் ஐடென்டிஃபை பண்ணால் மட்டும்தான் அதை விட்டு எஸ்கேப் ஆகி வெளியில் வர்றதுக்கான சொல்யூஷனை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னது, எது என்னை ஸ்ட்ரெஸ் பண்ணுதோ அது என்னங்கிறத நீங்கள் ட்ராக் பண்ணி கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது டிப்ஸ், என்னை யாரோ ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டாங்க, என்னை யாரோ கோவப்படுத்திட்டாங்க, அதுக்கு நான் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறேங்கிறது என்னோட கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து இருக்கணும். ஓகே, ஸோ ஆட்டோமேட்டிக்காக ப்ரோக்ராம் பண்ண மாதிரி யாரோ ஏதோ பண்ணாங்கன்னா பட்டு பட்டு பட்டுன்னு கோவப்பட்டு வார்த்தையை விட்டு திட்டணும்னா அதோட கான்சிக்வன்சஸை ஃபேஸ் பண்ண போகிறதும் நம்ம தான். ஸோ வி ஷுட் பி கேர் அபவுட் ஆர் கான்ஷியஸ் மைண்ட். இதுக்கு எப்படி நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணுறோங்கிறது நம்மளை பொறுத்து மட்டும்தான் இருக்கணும். என்ன ரெஸ்பான்ஸ் வேணால் இருக்கலாம், அது நல்ல நல்ல விஷயங்களாக இருக்கணும். அது என்ன நல்ல விஷயம், ரொம்ப நேரம் குளிக்கலாம், ரொம்ப நேரம் தூங்கலாம், நல்ல விஷயங்கள் என்ன பண்ணலாம், சாப்பாடாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ். ஒரு சிலர் இந்த ஆல்கஹால் குடிக்கிறது, தம் அடிக்கிறது, ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சம்மந்தம் இல்லாமல் அரட்டை அடிக்கிறது, ஆர்கியூமெண்ட் பண்ணுறது, இது எல்லாமே என்னது, பேட் ரெஸ்பான்சஸ். இது எல்லாம் திரும்ப திரும்ப உங்களை இன்னும் அதிகமாக என்ன பண்ணும், ஸ்ட்ரெஸ் தான் பண்ணும். மூணாவது முக்கியமான டிப்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, எஸ்டாப்ளிஷ் பவுண்ட்ரிஸ். வேலை செய்யும்போது என்ன செய்யணும், வீட்டில் இருக்கும்போது என்ன செய்யணுன்ற அந்த பவுண்ட்ரிஸை நீங்கள் தான் என்ன பண்ணணும், ஃபிக்ஸ் பண்ணணும். ஆஃபீஸ் டைமில் வீட்டை பற்றின நினைப்போ, வீட்டில் ஆஃபீஸோட வேலையை செய்கிறதோ, இந்த மாதிரி எதுவுமே நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. பவுண்ட்ரி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை கம்பல்சரி நீங்கள் என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். ஸ்ட்ரெஸ்ஸை விட்டு ஈஸியாக என்ன பண்ணிடலாம், வெளியில் வந்துடலாம், ஸ்ட்ரெஸ்ஸே வராமல் கூட நம்மளால் என்ன பண்ண முடியும், அவாய்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நாலாவது முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, டேக் டைம் டு ரீசார்ஜ் யுவர் செல்ஃப். எவ்வளோ பெரிய இன்டெலிஜென்ட்டாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஹார்ட் ஒர்க்கராக நீங்கள் இருந்தாலும் சரி, வி நீட் சம் டைம் டு டேக் ரெஸ்ட். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ பிரேக் எடுக்க முடியுமோ அப்பப்போ என்ன பண்ணுங்கள், ஒரு 5 to 10 minutes என்ன பண்ணுங்கள், சின்ன சின்ன பிரேக்ஸ் ஆகிடுங்க. ஆனால் முக்கியமான ஒரு கண்டிஷன், பிரேக் எடுக்கிறப்போ வேலையை பற்றி நினைக்கக்கூடாது. ஸோ வேலை இல்லாத நினைப்போட ஒரு 5 நிமிஷம் பிரேக் எடுத்தீங்கன்னா அடுத்து நீங்கள் பார்க்க போகிற வேலையை எஃபெக்டிவாக உங்களால் என்ன பண்ண முடியும், கண்டிப்பாக பண்ண முடியும். வேலை செய்யும் போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனை வருங்க, எந்த பிரச்சனையாக வேணால் இருக்கட்டும், உடனே அதை என்ன பண்ணிடணும், எஸ்கலேட் பண்ணிடணும். ஜாபில் வர்ற ப்ராப்ளம்ங்கிறது பற்ற வச்ச பாம் மாதிரி, உங்கள் கையில் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு தான் என்னது, ஆபத்து. அதை நேராக தூக்கி சுப்பீரியர் ஆஃபீஸ்க்கு தான் நீங்கள் அனுப்புவீங்கன்னா அது இன்னும் என்னது, டேஞ்சர். உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவலில் எந்த மேனேஜர் இருக்காங்களோ அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறீங்களோ தயவு செஞ்சு என்ன பண்ணுங்கள், எஸ்கலேட் பண்ணிவிட்டு இதுக்கான சொல்யூஷனை நீங்கள் என்ன பண்ணணும், அவங்கள்ட்ட இருந்து கேட்டு சஜஷனாக வாங்கி பண்ணினீங்கன்னா உங்களோட ஸ்ட்ரெஸ் கண்டிப்பாக என்ன பண்ணும், குறைஞ்சிரும். லாஸ்ட் முக்கியமான டிப்ஸ் என்னென்னா, ஆல்வேஸ் ஆல்வேஸ் கெட் சப்போர்ட் ஃப்ரம் யோர் ஃபேமிலி. ஏன்னா ஃபேமிலி மாதிரி இந்த உலகத்தில் மோட்டிவேட் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாதுங்க. ஸோ தயவு செஞ்சு எந்த இஷ்யூவாக இருந்தாலும் என்ன பண்ணுங்கள், ஃபேமிலிட்டையும் கொஞ்சம் என்ன பண்ணுங்கள், ஷேர் பண்ணிங்கன்னா இதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, தாராளமாக இதெல்லாம் சரி பண்ணிடலாம், உன்னால் முடியும்னு உங்கள் அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னு வைங்களேன், இந்த உலகத்தில் வேறு என்னங்க வேணும், அதை விட பெரிய மோட்டிவேட்டிங் பவர் எதுவுமே கிடையாது. ஸோ ஆல்வேஸ் ஆல்வேஸ் ட்ரை டு கெட் சப்போர்ட் ஃப்ரம் யோர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒர்க் ஸ்ட்ரெஸ்லேருந்து ஈஸியாக நீங்களும் என்ன பண்ண முடியும், வெளியில் வர முடியும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸோட வீடியோ இப்போ க்ளோஸ் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் ஜூபி டாக்ஸ் யூடியூப் சேனல்.